முந்திலாம் ஓப்பன் ஏரில் ஒரு 10 நிமிஷம்தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசுடைய பாவ மன்னிப்பில் ஆரம்பித்து ஞாயிற்றுப்பு வரைக்கும் சொல்லிடுவாங்க, கரெக்டாக 10 நிமிஷம் சொல்லிடுவாங்க. அதுதான் ஃபுல் காஸ்பல். இது அப்புறமா குறைச்சி 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 அவங்கவுங்க வசதிக்கேற்ற மாதிரி ஞானஸ்தானத்தை விட்டுருவாங்க, சபைக்கு போகிறத விட்டுருவாங்க, வெறும் இயேசு உங்கள் பாவங்களை மன்னிக்கிறார்ன்ற நிறுத்திடுவாங்க. அதனால் முழுசாக சொன்னதுக்கு பேர் ஃபுல் காஸ்பல், இப்படி சொன்னதுக்கு பேர் ஆஃப் காஸ்பல், குவார்ட்டர் காஸ்பல்னு ஆகிப்போச்சு. உங்களுக்கும் எனக்கும் வேலை ஃபுல் காஸ்பலை சொல்லி இயேசு ரெண்டாவது வரப்போகிறத உலகத்துக்கு அடையாளமாக சொல்லணும். யோவான் ஸ்நானகன் யார்? இயேசு முதலாவது வருவதற்கான அடையாளம். யோவான் ஸ்நானகன் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, மல்கியா புஸ்தகம் சொல்லுது, யோவான் ஸ்நானகனை பார்த்துட்டிங்கன்னா அவன் ஒரு டைம், யோவான் ஸ்நானகன் யார்? ஒரு டைம். இவனை பார்த்துட்டோம், இவன் முன்னாடி அறிவிக்கிறவன், இவன் வந்துட்டானா பின்னாடி அறிவிக்கிறவன் ஒருவர் வருவார். வனாந்தரத்திலே முன்பாக அனுப்புகிறேன், அவன் வந்து கத்துறான் வனாந்தரத்தில். அப்போ அவன் வந்துட்டான்னா அவன் ஒரு டைம், அவன் ஒரு காலம், அவன் ஒரு அடையாளம். இவனை பார்த்துட்டோம், அப்போ பின்னாடி யார் வருவா? இயேசு வருவார். இதே மாதிரி தான் உங்களுக்கும் எனக்கும் அடையாளம் இருக்கு. சபை பரிசுத்தமாகி எடுத்துக்கொள்ளப்படுகிற காலத்தை உலகம் பார்க்கும் பொழுது இயேசு இவங்களை மீட்டு கொண்டு போக வரப்போறாருன்னு உங்களை எண்ணியும் பார்த்தா உலகத்துக்கு தெரியணும். அந்த அடையாளமாக தான் கத்தர் உங்களை எண்ணியும் வச்சிருக்கிறார். நம்ம அந்த அடையாளமாக இருக்கிறோமா? வெறும் நட்சத்திரமாக இருக்கிறோம். இப்போ நீங்கள் வானத்தில் பார்க்குறீங்க, எந்த நட்சத்திரத்தை பற்றியாவது உங்களுக்கு ஏதாவது தோணுதா? இருந்துட்டு போகுது, மேலே இருக்குது. ஆனால் ஒரு நட்சத்திரத்தை பார்க்கும்போது யூதருக்கு ராஜா பிறந்துட்டாருன்னு தோணும். ஒரு நட்சத்திரத்தை பார்க்கும்போது அதை ஃபாலோ பண்ணணும்னு நமக்கு தோணும். ஒரு நட்சத்திரத்தை நமக்கு பார்க்கும்போது அவர் இருக்கிற வீட்டுக்கு நம்ம கொண்டு போய் நிறுத்தணும்னு தோணும். அந்த நட்சத்திரத்தை பார்க்கும்போது நம்முடைய முடிவு காலம் வந்துருச்சுன்னு நமக்கு தோணணும். நீங்களும் நானும் தான் அந்த நட்சத்திரம். எல்லா விசுவாசியும் மாதிரி நீங்களும் இருந்தால் பிரயோஜனம் இல்லை. உங்களை பார்க்கும்போது ஒன்று தெரியணும், இவர்கள் பதில இயேசு பிறந்திருக்கிறார், இவங்கக்கிட்ட ஒரு சமாதானம் இருக்குது, இவங்ககிட்ட ஒரு சந்தோஷம் இருக்குது. இவங்களை ஃபாலோ பண்ணோம்னா இயேசு இருக்கிற இடத்துக்கு நம்ம போயிடலாம். அந்த ஸ்தலத்துக்கு இவங்க நம்மளை கொண்டு போய் விட்டுருவாங்க. நான் இயேசுவை பார்க்கலை, நட்சத்திரத்தை பார்க்குறேன், நான் ஃபாலோ பண்ணுறேன், அது என்னை கொண்டு போய் எங்கே விட்டுறோம்? இயேசு இருக்கிற இடத்துக்கு விட்டுறோம். அந்த நட்சத்திரத்தை நான் எதுக்கு வச்சுருக்கிறேன்? அடையாளத்துக்காக வச்சுருக்கிறேன். இந்த நட்சத்திரத்தை பார்த்தவொடனே ஏறுவது சொல்கிறான், அப்போ யூதருக்கு ராஜா பிறந்தது கன்ஃபார்ம் தான். இந்த டைம் அந்த டைம் தான். அப்போ சபையை பார்க்கும்போது முதலாவது ராஜா பிறந்தார், ரெண்டாவது சபையை பார்க்கும்போது ராஜா வரப்போகிறார். இந்த அடையாளம் சபை சொல்லணும், சபையை பார்க்கும்போது தெரியணும். அதுக்கு தான் அடையாளமாக ஆண்டவர் பூமியில் சபையை வச்சுருக்கிறார். வேறு எதுக்காகவும் ஆண்டவர் சபையை வைக்கலை. சபை உலகத்துக்கு அறிவிக்கிற ஒரு இடத்துல இருக்குது. உலகம் சபையை பார்த்து தெரிஞ்சுக்கணும், நம்மளை பார்த்து தெரிஞ்சுக்கணும், ராஜா வரப்போகிறார். ராஜா மீட்கும்படி என்ன செய்ய போகிறாரு? வரப்போகிறார். அவர் கொண்டு இவர்களை அழைத்து கொண்டு மேலே போவார். அல்லேலூயா. நட்சத்திரத்தை அவர்கள் கண்டபோது ஒரு காலத்தை கால்குலேட் பண்ணி பார்க்குறாங்க. காலத்தின்படி இந்த நட்சத்திரம் வந்தால் அவர் பிறந்திருக்கிறாருங்கிறது உண்மை தான். ஸோ இயேசு பிறக்கிறதுக்கும் இந்த நட்சத்திரத்துக்கும் ஒரு கால்குலேஷன் இருக்குது. அதே மாதிரி இயேசு ரெண்டாவது வரப்போகிறதுக்கும் நம்ம நட்சத்திரத்துக்கும் ஒரு கால்குலேஷன் இருக்குது. நம்மை பார்க்கும்போது இயேசு வருவார் என்று உலகத்துக்கு தெரியும். அல்லேலூயா. முதலாவதாக இயேசு பிறந்திருக்கிறார் என்பதை உலகத்துக்கு சொல்லிச்சு புறஜாதியார் தெரிந்து கொள்ளும்படி, தேவனை தொழுது கொள்ளும்படி நாம் காரணமாக இருக்கணும். ரெண்டாவது, நாம் தேவன் இருக்கிற ஸ்தலம் வரைக்கும் கொண்டு போகணும். வழியில் எங்கேயும் என்ன செஞ்சிடக்கூடாது? மிஸ்கைட் பண்ணிடக்கூடாது. ஏறுவது அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போயிடக்கூடாது. நம்மளை நேராக அந்த வசனம் அழகாக சொல்லுது பாருங்களேன், ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும். அந்த நட்சத்திரத்துக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? இயேசுவை பார்க்க வந்த நட்சத்திரம் ஒரு பார்ட் டைம் தெரியும், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் தெரியாது. அந்த தெரியாத காலத்தில் தான் அவங்க எங்கே போயிட்டாங்க? ஏறோது அரண்மனைக்கு போயிட்டாங்க, மிஸ்கைட் பண்ணிட்டாங்க. ஆனால் நாம் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் பிரகாசிக்கிறவங்களாக இருக்கணும். நடுவில் நாம் கொஞ்சம் பின்மாற்றம் அடைஞ்சு தெரியாமல் போயிட்டோம்னா ஒரு பெரிய கூட்டம் நரகத்துக்கு போயிடும். அப்போ நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்க பெரிய கிஃப்ட்டு அந்த நட்சத்திரத்தை போல் நாம் அல்ல, நாம் சதா காலங்களிலும் வெளியே தெரிவோம், சதா காலங்களிலும் ஜனங்களை நடத்துவோம். நாம் அவர்களை கொண்டு போய் இயேசு வர்ற வரைக்கும் நம்ம பிரகாசித்து கொண்டே இருப்போம். அல்லேலூயா.
நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். தேவ சமூகத்தில் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க. நாங்கள் சுவிசேஷம் சொல்ல போகிறோம், ஊழியம் பண்ண போகிறோன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. இன்றைக்கி சபைகளில் ஊழியம் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஊழியம் என்பது வெறும் ஊழியக்காரர்கள் மட்டும் செய்வது கிடையாது, அது எல்லார் மேலும் விழுந்த கடமை. சொல்லாவிட்டால் உங்களுக்கு ஐயோ. இன்றைக்கி நம்ம எப்படி ஆக்கி வச்சுருக்கோம் அப்படின்னா, ஊழியத்தை ஊழியக்காரங்க செய்வாங்க, விசுவாசிகள் வருவோம், தசமா காணிக்க போட்டுட்டு நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். நீங்கள் போட்டுட்டு போகிறது உலக பிரகாரமாக கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உங்கள் பலன் பரலோகத்தில் மிகுதியாக இருக்கணும்னா ஆத்துமாதாயம் செஞ்சால் தான் முடியும். சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் ஆத்துமாதாயம் செய்கிற விசுவாசியாய் மாறணும். அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிற நட்சத்திரத்தை போல இருக்கணும். அல்லேலூயா. நாம் சோம் பண்ண போகிறோம். எல்லா தேவ சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே இந்த மாதத்தில் நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், அநேகரை உன் பக்கம் திருப்புகிறேன், நட்சத்திரம் பக்கம் திருப்புகிற அல்ல. நட்சத்திரம் பிள்ளை இருக்கிற ஸ்தலம் வரைக்கும் அவரை நடத்தினது. உன்னை பார்க்கும்போது நீ பண்ணுறதையோ நீ பேசுறதையோ நீ பாடுறதையோ பார்க்கும்போது அவன் இயேசுவின் பக்கம் திரும்பினாதான் நீ சரியான நட்சத்திரம். வா பக்கம் திரும்பினாலோ, ஏரோது பக்கம் திரும்பினாலோ, வேற ஒரு ராஜா பக்கம் திரும்பினாலோ நீ தப்பா நடத்துகிற நட்சத்திரம். நிறைய நட்சத்திரங்கள் ஏரோதின் அரண்மனைக்கு நேராக திருப்பி விட்டுருச்சு. உலகத்தின் ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி, உலகத்தின் மேன்மைக்கு பின்னாடி, உலகத்தின் பட்டம், உலகத்தின் பதவி, உலகத்தினுடைய களியாட்டம், உலகத்தினுடைய கேளிக்கை, பரியாசம், உலகத்தில் பேசுகிற அருவறுப்பான வார்த்தைகள், இதுக்கு பக்கம் நிறைய ஊழியர்கள் விசுவாசிகளை திருப்புறாங்க. ஜாலியாக பேசுறது, விளையாட்டாக பேசுறது நினச்சி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள அறியாமலேயே கலைகளை விதைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நீயும் நானும் முன்னணியில் கிடக்கிற இயேசுவை நோக்கி பிரயாணப்பட வேண்டியவர்கள். ஏரோது அரண்மனை நீ நினச்ச மாதிரி இருக்கும், வசதியாக இருக்கும், கிராண்டாக இருக்கும், பயங்கர டெலிஷியஸ் ஃபுட்டெல்லாம் இருக்கும். ஆனால் இயேசுவினுடைய அரண்மனைக்கு நீ போய் பாரு, அது மாட்டுத்தொழுவோமா? முன்னணியில் கிடத்தப்பட்டிருந்தார். அங்கே போனால் ஆடு கத்தும், மாடு கத்தும், அங்கே போனால் மேய்ப்பர் தான் இருப்பாங்க. ஏறது அரண்மனையில் கீத வாக்கியம் இருக்கும், பணிவிடைக்காரர்கள் இருப்பாங்க. இங்கே அப்படி யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் நான் நடத்த வேண்டியது இந்த ராஜா கிட்ட தான். ஜனங்களை ஏறுவதுகிட்ட நடத்திடக்கூடாது. ஜனங்களை உலக ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்துறதுக்கு நீங்கள் நான் தேவையே இல்லை. அதுக்கு உலகமே போதும். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்துறதுக்கு தான் நீங்கள் நானும் தேவை. ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் உமக்கென்று ஒரு நட்சத்திரமாக சதா காலங்களிலும் பிரகாசிக்கணும். நீங்கள் வர வரைக்கும் சதா காலங்களிலும் பிரகாசிக்கணும். ஆண்டவரே, ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர், நீர் எங்களை வேறு பிரித்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு, இந்த பூமியில் உருவாக்கினதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. எப்படியாகிலும் நாங்கள் ஆண்டவரே அநேகரை நீதிக்கு உட்படுத்தி அநேகரை உம்மண்டைக்கு திருப்புகிற ஒரு நட்சத்திரமாய் முடிவு பரியந்தம் காணப்பட கிருபை பாராட்டும். ஒவ்வொருத்தரை சுற்றிலும் வேலி அடைங்கப்பா. நாங்கள் ஒருத்தரை கூட ஏரோதின் அரண்மனைக்கு நேராக நடத்தி விடாதபடி உமக்கு நேராக நடத்த கிருபை தாரும். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.